சேனல்ல நம்ம சூப்பரான பிளாக் ஒன்று பார்க்க போறோம். நான் வந்து ரீசெண்டாக ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன், எப்பெல்லாம் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், எந்த இடத்துல அப்படின்றத ஒரு டீட்டெயில்டாக இந்த பிளாக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன் டே பிஃபோரே நான் என்னென்ன பொருள்லாம் கொண்டு போகணுமோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபிக்கு நேம் எழுதுறதுக்காக சின்ன சின்ன போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அந்த பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன், இந்த பேக் தான் கொண்டு போகிறேன். ஸோ என்ன ரெசிபி பண்ணுறோமோ அதை வந்து எழுதுறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு நோட் புக்கும் பென்னும் எடுத்து வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நம்ம வந்து யூட்டன்சில்ஸ்லாம் எதுவும் தரமாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ நமக்கு தேவையான பொருட்களை நம்ம தான் எடுத்துகிட்டு போயிடணும், இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் அவங்க தருவாங்களாம். ஸோ கேர்ஃபுல்லாக கத்தியெல்லாம் இந்த மாதிரி ரேப் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பொருள் வெட்டும் போது அல்லது ஏதாவது குப்பை வரும்போது அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கேரி பேக்ஸுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். லாஸ்ட்டாக அந்த குப்பையெல்லாம் இருக்கும்போது அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஜூஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு 5 ரெசிபிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஃபயர்லெஸ் குக்கிங்கில். ஸோ ஜூஸ்க்கு மெயினாக நமக்கு வடிகட்டி தேவைப்படும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வாட்டர் கேனும் எடுத்து வச்சுட்டேன், அதில் தண்ணி மட்டும் காலை ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கட்டப்பை எடுத்து வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ராவாக திங்ஸ் எதுவும் இருந்ததுன்னா எடுத்து வைக்கிறதுக்கு பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து ரொம்பவே மெயின் நான் அந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். நியூஸ் பேப்பர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறிலாம் வெட்டும் போது அந்த குப்பையெல்லாம் போடுறதுக்கு நியூஸ் பேப்பர் யூஸாக இருக்கும். ஸோ அடியில் டேபிளில் விரிச்சிட்டோன்னா ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த பேப்பரை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணாலே போதும். அடுத்து இந்த மாதிரி ஒரு கவரில் நான் டெக்கரேஷனுக்கு யூடியூப்காக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ப்ரெசன்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான் அதில் இருக்குது. இப்போ நான் வந்து நேம் போர்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்பவே எனக்கு பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன ரெசிபி பண்ணுறோமோ அதை வந்து டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் வந்து எழுதிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் நமக்கே வந்து தெரியாது, ஏன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பாட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப பிளைனாக இருந்ததுனால லைட்டான மாதிரி ஸ்கெட்ச் வச்சு கோடு போட்டுக்கிட்டேன். நான் இதுக்கு யூஸ் பண்ண அட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லியாக இருக்கும். நம்ம வந்து புடவைலாம் வாங்கும் போது அட்டை தருவாங்க இல்லையா, அந்த கார்ட்போர்ட் அட்டையை தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எஸ்டர்டே வேலைலாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நெக்ஸ்ட் டே. அடுத்த நாள் வந்து காலையில் நம்ம அந்த ஸ்கூலை ரீச் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபுட்டேஜ் தான். ஸோ ஸ்ரீ விக்னேஷ் பப்ளிக் ஸ்கூல், இந்த ஸ்கூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்படிஷன் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஸ்கூலோட ஓவரால் வியூ. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா அந்த ஹாஸ்பிட்டாஸ் போட்டிருக்க இடம், அங்கே தான் குக்கிங் காம்படிஷன் நடந்துச்சு. இங்கே நிறைய ஸ்டால்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்டரை விட இன்னும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்க முடியல. ஸோ கரெக்டாக 9:30 நம்ம அங்கே வந்து கரெக்டாக வர சொல்லியிருந்தாங்க, ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ்டர் செஃப் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க அவங்கள பற்றி. நம்ம வந்து கண்ணாடி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு தனியாக கட்டப்பையில் வச்சுக்கிட்டேன். இந்த கிளாத்து அதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல, நம்ம வந்து எப்படி வந்துட்டு சமைச்சோம் அப்படின்றதெல்லாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் செம்ம பக்காவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து அதுக்குன்னு டைம் கொடுத்து 1 hour வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 hourல 5 recipes பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபுட்டேஜ்லாம் ரெசிபீஸ்லாம் எல்லோரும் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரையும் செஃப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்த ஃபுட்டேஜ் தான் இதெல்லாம். ஸோ நிறைய பேர் நிறைய டிஷ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 5 recipes பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. மெயின் டிஷ் ஒன்று, அடுத்த ஸ்நாக்ஸ் ஒன்று, ஒரு ஜூஸ் ஐட்டம், ஃப்ரூட் சாலட் அண்ட் வெஜிடபிள் சாலட். பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா என்னால் 4 dishes தான் பண்ண முடிஞ்சுது. பட் செஃப் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க உங்களால் 5 dishes பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் எத்தனை ரெசிபி பண்ணாலும் அதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்கள், எந்த விதமான குறையும் இல்லாமல் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் டைமிங்க்கு கரெக்டாக 1 hour டைம் கொடுத்துருந்தாங்க. அதில் 4 மட்டும் தான் என்னால் பர்ஃபெக்டாக செய்ய முடிஞ்சுது. என்னோடய தாட் ப்ராசஸ் எப்படின்னா நான் ஒவ்வொன்றையும் செஞ்சு செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டே தான் இருந்துகிட்ருந்தேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, நம்மளோடத்தில் குறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். நிறைய டிஃப்ரெண்ட் இனோவேட்டிவ் ரெசிபீஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளேட்டிங் தான் என்னோடது. ஸோ நான் என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் சாதம், பச்சை புளி ரசம், மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட் சாலட், அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மொடாக் ஒன்று பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா லெமன் சர்பத் ஒரு கேரளா ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பண்ணியிருக்கிறதுல அந்த கேரளா சர்பத் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரசம் தான் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது, நான் ஜட்ஜஸே ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து எனக்கு பெரிய கிரெடிட் கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் மற்றவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெசிபீஸையும் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ ஃபைனலாக நமக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சா இல்லையான்றதை நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு செல்ஃபி எடுக்கிறது, அப்புறம் வந்து நன்றியுரை சொல்கிறதுன்னு வந்து எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாரோட ஃபுட்டையும் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நமக்கு வந்து ஃபைனலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
எல்லாம் முடிகிறதுக்கே கரெக்டாக 2:00 ஆயிடுச்சு. நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தோம், நல்லா சாப்பிட்டுட்டோம். பட் ஆனால் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு தெரியல. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு 3:30 ஆகிடுச்சு. ஸோ சைடில் குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்ல ஒரு பார்க் செட்டிங் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு. ஸோ அதிலலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க, செம்மையாக காற்றும் அடிச்சது. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா வந்து குழந்தைங்களாம் வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிக்னிக் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஒரு 4:00 ஆனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் இங்கே ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக இந்த சைட் வந்துட்டோம். ரொம்பவே யூனிக்காக நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு இந்த ஸ்டால்ஸில். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் நான் கவர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாட்டுத்தனமாகவும் படிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக விளையாடிட்டே படிக்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாமே தான் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த பர்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் காஸ்ட்லியாக இருந்துச்சு, 350 சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வாங்கலை. கட்டாயம் ஒரு 150-200 சம்திங் சொல்லியிருந்தால் கூட வாங்கியிருப்பேன். பட் 350 எனக்கு இது ஒர்த்தான்னு தெரியல. நீங்கள் அது ஒர்த்துன்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் பாக்ஸ் போடுறதுக்காக தான் யூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஷார்ப்பாக 5:00 வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரங்கம் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நான் இந்த வீடியோஸ்லாம் வந்து கவர் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னர், எரேசர் எல்லாமே வந்து ரொம்பவே விளையாட்டுத்தனமாக இருந்துச்சு, குழந்தைங்க ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷலாக இந்த கீச்சைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, 65 ரூபீஸ் சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு வாங்கணும்னு ஆசை தான். பட் இதே கிச்சனை தான் ஒரு 1 day பிஃபோர் என் பையன் போட்டு உடச்சிட்டான். ஸோ அதனால எனக்கு வாங்கவும் மனசு இல்லை, விட்டுட்டு வரவும் மனசு இல்லை. ஏன்னா எல்லா கிச்சனுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் டாய்ஸ் எல்லாமே வந்து உடையிற மாதிரியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பையன் உடச்சிருவான்னு நான் இதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். பட் அதை ரொம்பவே மிஸ் பண்ணேன். இனிமேல் நிறைய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணுறதுக்கு வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு சில பேனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக வச்சுருந்தாங்க. சுகிசிபா அவர் ஐயா அவங்களோட வந்து கருத்தரங்கம் தான் ஈவினிங் வந்து இருக்குது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு நமக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து ஸ்டால்ஸில் 1-2 அதாவது கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த சிஸ்டர் ரொம்பவே வெல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஷாம்பூஸு, ஹெர்பல் சோப்பு, அப்புறம் வந்து ஃப்ளோர் கிளீனர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேண்ட்மேடாக ஆர்கானிக்காக செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளோர் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கைக்கெல்லாம் வந்து ஹார்மாக இருக்காது. அதே மாதிரி டிஷ்வாஷ் ஜெல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேம்பு ஸ்டிக்கில் பண்ண ப்ரஷ் வச்சுருந்தாங்க. இது வந்து சார்கோல் கோட்டட் ப்ரஷ்ஷு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஆர்கானிக் ஐட்டம், நம்ம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேக்சிங் பவுடர் கொடுத்துருந்தாங்க. அந்த பவுடரை நம்ம தேய்ச்சி குளித்தாலே போதும், நம்ம வேக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, முடியெல்லாம் வந்து கொட்டிடும் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மால்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, பீட்ரூட் மால், செவ்வாழை மால், குழந்தைங்களுக்கு நம்ம பாலில் கலந்து கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் நிறைய இருந்துச்சு. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் ஸ்டால்ஸு அதெல்லாம் உள்ளே நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் குழந்தைங்க செம்ம அடம், எனக்கு வாங்கி கொடுத்தாலே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சீக்கிரமாக நிறைய கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இங்கே காமிக்கக்கூடிய அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ், எல்லாமே மரத்தில் பண்ண ஐட்டம்ஸ் தான். ஸோ ரொம்ப யூனிக், பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கிட்டா வரும். ஸோ அந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், குழந்தைங்களுக்கு டாய்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹேண்ட்மேடான மரப்பொருள் அதாவது மர விளையாட்டு சாமான்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதெல்லாம். குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அழகுக்கு வாங்கி வைக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அழுக, எல்லாமே வாங்கணுன்ற மாதிரி அழுதாங்க. ஸோ அதனாலேயே நான் நிறைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குட்டியோண்டு அந்த டெடிபியர் வந்து நமக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கம்பேர்ட் டு ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரீசனபிள் ப்ரைஸ் தான். எனக்கு ரொம்ப யூனிக்காக பிடிச்சிருந்தது இந்த உண்டியெல்லாம். இது குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, பட் குவான்டிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் வாங்க முடியும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் வாங்கலை. குழந்தைங்களுக்கு 2 டாய்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். நம்ம பார்த்துட்ருக்கும் போதே எக்ஸ்ட்ரா ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓலக்குடை இழப்பின்னுன்னா அந்த மர விளையாட்டு சாமான் இருந்துச்சு. எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் குற்றாலம் போனாங்கன்னா எனக்காக அதிகமாக வாங்கிட்டு வர்றது இது தான். ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு குழந்தைங்களுக்கு வாங்கலான்னு ப்ரைஸ் கேட்டேன். ஸோ அப்படியே வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கப்பா வாங்கும்போது ஒரு 200 தான் அந்த ஜாமான்லாம் வாங்குவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க.
ரொம்பவே அதிகம். நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கி போட்டே காணா போட்டுருங்கன்னு அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. தம்பியும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரே ஒரு விளையாட்டு சம்மாக்காக அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆள்கொண்ணுன்னு வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஐட்டம் ஒன்று இருக்குது, அதை அவங்கள்ட்ட நான் கேட்டு வாங்கினேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக குருவி மாதிரி இருக்கும், அது வந்து நான் தஞ்சாவூரில் பார்த்தேன். ஸோ அது வந்து மட்லையை செய்வேன், அதாவது களிமண்ணில் செய்கிறது. அதில் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம விசில் ஊதுற மாதிரி ஊதுனா அழகாக குருவி எப்படி கத்துமோ அதே மாதிரியே கத்தும். ஸோ அது இருக்கான்னு கேட்டேன், அவங்க 50 ருபீஸ் சொன்னாங்க, பரவாயில்லன்னு சொல்லி எடுக்க சொன்னேன். ஸோ அதை அவங்க தேடிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம சைடில் இன்னும் சில யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். ரொம்பவே செம க்யூட்டாக இருந்துச்சு. வீட்டிலலாம் வச்சா நம்ம வீடு வந்து யூனிக்காக தெரியும், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் தான் இது. கிளிகிளிப்பெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த பேம்பு விசிறி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுட்டு எங்கே வேணாலும் போய்க்கலாம், காற்று இல்லாத இடத்துல டக்குன்னு விரிச்சிட்டு நம்ம வந்து வீசிக்கலாம், செம்மையாக இருந்துச்சு. அடுத்து நம்ம கேட்ட அந்த ப்ராடக்ட் வந்துருச்சு, நான் சொன்னது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தஞ்சாவூர்லேயும் மண்ணில் தான் பார்த்தேன், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருந்துச்சு அவ்வளோதான். ஸோ என்னக்கா ஊற்றுற மாதிரியே தண்ணி வந்து லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இது நம்ம ஊதுனா போதும், செம்மையாக இருக்கும். சூப்பரா இருக்குல்ல. ஸோ குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி வாங்கி கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வால் ஹேங்கிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க, செம்மையா இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே நான்பிழை சாங்ல வர நயன்தாரா வீடு தான் ஞாபகம் வந்துச்சு. செம்ம யூனிக்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நான் வாங்கின டாய் வந்து தம்பி இப்ப கையில வச்சிருக்கிறதுல ரெண்டு வாங்கினேன். இப்போ நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நிறைய ஸ்டலை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபைனலாக கருத்தரங்கம் நடக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் ஓவரால் லுக்கு. ஒரு 1000 members வந்தாலும் உட்கார்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி இருந்துச்சு அவங்களோட கிரவுண்டில். ஸோ பேக் சைட் கிரவுண்ட் ரொம்பவே பெருசு. ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு, நம்மளும் வந்து சீட் பிடிச்சி உக்காந்தாச்சு. எனக்கு மைண்டில் நான் வச்ச ரசம் நிறைய பேருக்கு பிடிச்சி குடிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ஏதாவது ப்ரைஸ் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை காலையிலேருந்து இருந்துச்சு. ஸோ ஒரு சீரம் பண்ணுறதுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டில் கொடுத்து ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கப்புறம் சுகிசிவம் ஐயா வந்தாச்சு. ஸோ அவர் செம்மையாக பேசினாரு. ஒவ்வொரு தடவை பேசும்போது கைத்தட்டலும் சிரிப்பும் வந்துட்டே இருந்துச்சு, அந்தளவுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக பேசினாரு. ஃபைனலாக பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டர்ன் வந்தாச்சு, நமக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபயர்லெஸ் குக்கிங்கில் செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரன்னராக வந்தாச்சு. ஸோ செகண்ட் ப்ரைஸுக்கு மெடல், ஷீட், அப்புறம் வந்து ஒரு ட்ராஃபி, அது மட்டும் இல்லாமல் 2000 வரத்து இருக்கக்கூடிய போத்தீஸ் கிஃப்ட் கார்டு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலிட்டி 1 இயர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு அப்படியே வச்சுட்டேன். ஸோ கட்டாயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவேன் அப்படின்ட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லா, நம்மளோட டிஷ்ஷை சாப்பிட்டு எல்லா ஜட்ஜஸுமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, எந்த குறையுமே சொல்லலை, எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ இந்த காம்படிஷன் பற்றி எனக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்னது எங்கள் மாமா பொண்ணு தான். ஸோ இந்த இடத்துல மெயின் தேங்க்ஸ் அவளுக்கு தான். ஸோ தேங்க்ஸ் ரேஷு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர். விடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.